சுய பலம் வீண் என்ற தலைப்பில் இந்த நாளின் சிந்தனையை நாம் தயாரிக்கிறோம். மகத்துவம் உள்ள தேவனுடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். தான் யார் என்பதை உணர்ந்து தன்னை அழைத்தவர் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்ததின் விளைவு உண்மையானவர்கள் போல வேஷம் போட்டு திரிந்த பல தீர்க்கதரிசிகள் தனக்கு எதிராக வந்தபோதும் தைரியமாக எதிர்த்து சவால் விட்ட எலியா ஜெயித்ததோடு விடாமல் அவர்களை கொன்றும் போட்டார். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 19 வசனமும் 40 வசனமும் மீண்டும் அதை வாசிக்கிறேன். தான் யார் என்பதை உணர்ந்து தன்னை அழைத்தவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்ததினாலே வந்த விளைவு என்னவென்றால், உண்மையானவர்கள் போல வேஷம் போட்டு திரிந்த பல தீர்க்கதரிசிகள் தனக்கு எதிராக வந்தபொழுதும் தைரியமாக எதிர்த்து சவால் விட்ட எலியா ஜெயித்ததோடு விடாமல் அவர்களை கொன்றும் போட்டார். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 19 வசனம் மற்றும் 40 வசனம். ஆனால் அதே எலியா தன் உயிர் மீது ஆசை வைத்த போதோ ஒரே ஒரு பெண்ணுக்கு, இயேசபேலுக்கு பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டார் என்று 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 3 வசனமும் 9 வசனத்தையும் பார்க்கிறோம். நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் தான். 1 கொரிந்தியர் 4:7. ஆனால் நாம் சேவிக்கிற, வணங்குகிற, தொழுது கொள்கிற, விசுவாசிக்கிற தேவன் எதையும் நம் வசப்படுத்த முடியும். ஆகவே சொந்த பலத்தை நம்பாமல் நம்மை படைத்தவரை நம்பும் போது நாம் எதையும் அவர் சித்தப்படி பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஊழியர் கிறிஸ்துவன் சபை கன்னியாகுளம் தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம்மை தொடர்ந்து ஆகட்டும். ஆமென்.